ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ரவா அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ரவா அப்பம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ரவை 1 கப், மைதா 2 கப், வெல்லம் 1.5 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு, தேங்காய் சில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நெய் 2 டேபிள்ஸ்பூன். ஃபஸ்ட் நம்ம ரவையை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரவை 15 மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிடலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் வெல்லத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கல் தூசி எதுவும் இருக்காது. ஃபில்டர் பண்ண வெள்ளப்பாக மறுபடியும் கொதிக்க விடுங்க. வெள்ளப்பாகு நல்லா கொதிச்சதும் அதிலிருந்து 1 டிராப் எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள். அது கரையக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தாலும் அது ஜெல்லி மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு வெள்ளப்பாகு ரெடி ஆயிருச்சு. 15 மினிட்ஸ் ஆச்சு. ரவை நல்லா ஊறியிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் மைதாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாக ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சில்லை ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. தேங்காய் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆப்பம் மாவில் அந்த நெய்யோடு அப்படியே கொட்டிடுங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவா ஆப்பத்துக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அடுத்து ஒரு பெரிய பேனில் கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கவும் இந்த மாதிரி 1 டிராப் விட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா வெந்து உப்பி வரணும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவை மாவுலேருந்து 1 கரண்டியாக எடுத்து எண்ணெயில் மெதுவாக விடுங்க. 1 பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. ப்ரௌன் கலரில் ஆனதும் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா அப்பமும் செஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான், டேஸ்டியான சாஃப்டான ரவா அப்பம் வீட்டிலேயே ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 15-20 மினிட்ஸில் நமக்கு ஒரு ஸ்நாக் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.